வணக்கம்மா. அது அவசர அவசரமா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணணும், அதனாலதான் உங்களை கூப்பிட முடியலம்மா. ஆனால் நான் கூப்பிடட்டா கூட நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஐயரே, நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள். கேடு கிட்ட மவனே, ஒரு வருஷமா வட்டி பணம் கொடுக்க துப்பு இல்ல. முதல்ல என் பணத்தை செட்டில் பண்ணு, அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கோ. என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா? அக்கா, தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. வேண்டாம் அக்கா. என்ன அக்காவா, கண்ணாடியில உன் முகத்தை பார்த்திருக்கியோடி இடியட். பரவாயில்ல, மூக்கு மொழியுமா லட்சணமா தான் இருக்க. உனக்கு ஒரு காலு தான் வீக்கு போல இருக்கு, அழகு இதோட தான் குறைச்ச. ஏய், அழகான பொண்ணுனா எப்படி இருக்கணும்னு தெரியுமாடி உனக்கு? இங்க பாரு பாரு. என்ன ஏய், நிமிந்து பாரு. என் ஃபிகரை பாருடி, கண்ணை திறந்து நல்லா பாரு. அழகுனா மாயா, மாயாக்கு மறுபேர் அழகு. பாரு பாரு என்ன. ஏய் கிருக்கா, இந்த மட்டமான கல்யாணத்துக்கு நான் அட்சத போட வந்த நினைச்சியா? ஆமா, இந்த கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட்டு, ஹனிமூனு, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்க லோ கிளாஸ் பீப்புளுக்கு தேவைதானா? டேய் பாஸ்கர், இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்க? கல்யாணம் வேணா, ஒண்ணு வேணா, வா போலாம். பொறுமையா இருக்க சொல்றியா? இத பாரு, அந்த கடவுளுக்கே அந்த கல்யாணத்துல விருப்பம் போல இருக்கு. என்ன விடு, நான் கிளம்புறேன். உயிரையே எடுத்துருவ. ஐயா,
ராஜலட்சுமி கதவை தரமா? அம்மா ராஜலட்சுமி கதவை தரமா? ராஜலட்சுமி 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 என்ன காரியம் பண்ணிருக்கா இப்படி பண்ணிட்டாலே? ராஜி ராஜலட்சுமி வாங்க சார், வாங்க சார், வாங்க. இதுதான் அந்த ராட்சசி வீடு. ஏய் மாயம்மா, எங்க இருக்க நீ? வா வெளியே வாடி. என்ன சார் இது? அரெஸ்ட் பண்றேன் நீங்க இப்ப சலிட்டு அடிக்கிறீங்க? என்ன என்னடா, ஒரு தேவதைய போய் ராட்சசின்னு சொல்றிய உனக்கான கொழுப்பா? எங்களுக்கெல்லாம் சோறு போட்டு பாசத்தோட பாத்துக்கிற இவங்களை போய் நான் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? பாத்தீங்களா மேடம், இவ உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? கவர்மெண்ட் கொடுத்த இந்த புனிதமான யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான மனுஷி முன்னாடி கையேந்தி நிக்கிறியடா? நீ எல்லாம் மனுஷனா? உன்னை கொல்ல விட மாட்டேன். பிச்சைக்காரன் நாயே, திருவோடு எடுத்து தெரு தெருவா சுத்துறவனுக்கு என்ன எதுக்குற அளவுக்கு திமிர வந்துருச்சா? எதுக்கு அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு சாபம். நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமா போயிருவ. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடைஞ்சே தீரணும். என்ன மாதிரி இளைஞ கண்ணுல கண்ணீரை வரவழைக்கிறல, அதே மாதிரி உன் கண்ணுல ரத்த கண்ணீரை வரவழைக்க போறாங்க. இளைஞ வயிற்றுல குட்டிக்கிற உனக்கு நிச்சயம் தண்டனை கொடுக்கறதுக்காக கடவுள் வருவான். நிச்சய கடவுள் யாரையாவது அனுப்பிய தீர்வா? என்னடா காலையில ஒண்ணும் இல்லன்ற சார், இன்னும் போனி ஆகல சார். இருக்கிறத வாங்க. வாயா, காலையில இருந்து ஏற்கனவே கலெக்ஷன் கம்மியா இருக்கு, டென்ஷன்ல இருக்காரு. இருக்கிறத குடுத்துட்டு போய் சார். என்னப்பா, உன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல எடு. இத பாருங்க, பர்மிட், பாசி புக், இன்சூரன்ஸ், எமிஷன் சர்டிபிகேட். சங்கர் 777. ஓகேவா சார்? என்ன சங்கர் புது வேஷம் சார்? நீங்க எல்லாரையும் தீக்குச்சி மாதிரி உரசி உரசி பாக்குறவங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம ஆட்டோல வர கஸ்டமர்ஸ் புள்ளதாச்சி பொம்பளையா இருந்தாலும் சரி, உயிருக்கு போராடுற பேஷண்டா இருந்தாலும் சரி, நீங்க எங்களை வழிமறிச்சு தடுத்து நிறுத்தி பிடிக்காம விட மாட்டீங்க இல்லையா சார்? வரவங்களுக்கும் கஷ்டம் இருக்க கூடாது, உங்களுக்கும் கஷ்டம் இருக்க கூடாதுன்னு நான் ஒரு புது ஐடியா பண்ணிருக்கேன் சார். சார், ஹெட்லைட் சரியா இருக்கு, பிரேக் சரியா இருக்கு, மீட்டர் சரியா இருக்கு, சீட் கவர் சரியா இருக்கு, எல்லாம் பக்கவா இருக்கு சார். வரட்டா சார், பாய். என்னையா இது? எல்லாரும் ஒரு வழியில போனா இவன் தனி வழியில போயிட்டு இருக்கான். பரவாயில்ல, கரெக்டா இருக்கான். அது சரி, எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் இவனையே ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்க, நமக்கும் வேலை இருக்காது, டைமும் மிச்சம். இப்படி எல்லா ஆட்டோக்காரனும் நல்லவனா மாறிட்டா நமக்கு கலெக்ஷனே கிடைக்காத சார். அது என்னமோ கரெக்ட் தான்யா, ஆனாலும் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேயா. இன்னைக்கு எந்த ஆட்டோவையும் பிடிக்காத, வெறும் டூ வீலர்ஸ் அப்படி. ஓகே சார். டேய் சைக்கிள் நின்றா. ஏம்மா உம்முன்னு இருக்க? நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தா தானே வர்ற மாப்பிள்ளைக்கு உன்ன பிடிக்கும். இப்படி கண்டவங்க முன்னாடி சிங்காரிச்சிட்டு நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொன்னா கேக்குறீங்களா? என்ன பார்க்க வர மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் என் அழகோ சிரிப்போ தேவையில்லம்மா. டௌரிதா பொருத்த கொண்டு வச்சிருக்கான். எதுக்கு? என் பேரு சங்கர், ஆட்டோ சங்கர், மணப்பெண்ணோட தம்பி. ரொம்ப சந்தோஷம்.
என்னப்பா இதெல்லாம்? அதுவா, இது தட்சண. என்னப்பா இது, வெறும் 3 லட்சம் தானா? இது வெறும் அட்வான்ஸ் தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு 3 லட்சம், கல்யாணத்துக்கு முன்னாடி 4 லட்சம், டோட்டல் 10 லாக்ஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட். ஓகே 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 ஓகே. நீங்க பொண்ண பாக்கணுமா? அதான் போட்டோல பாத்துட்டேமே. அப்ப எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? 3 லட்சத்தை இதுல போடுங்க. நாங்க ஏயா பொண்ணோ? இதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? மொத்தமா கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரு அமௌண்ட், என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட், கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணா போதும். என்னப்பா கிண்டலா? இங்க பாருப்பா, இது வரைக்கும் சமுதாயத்துல இருக்கிறது வரதட்சணை தான், பொண்ணுக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. சமுதாயத்தை விடுங்க சார், அது முட்டாள் சமுதாயம். நீங்க ஏன் புத்திகட்டத்தனமா பேசுறீங்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்க வீட்டு பூஜாரியில சாமிக்கு விளக்கேத்துறீங்கல்ல, அந்த விளக்க நீங்க காசு கொடுத்து தானே வாங்குறீங்க? அதுல ஊத்துற என்ன விலைக்கு வாங்குறீங்க? அப்புறம் திரி, அதுவும் காசு கொடுத்துதான். வத்தி குச்சிய கூட எவனும் சும்மா கொடுக்க மாட்டான் சார். இப்படி எல்லாமே விலைக்கு வாங்கும் போது உங்க வம்ச விளக்க பெரிய விளக்க ஏத்த வர போறா எங்க அக்கா? அவளை போய் நீங்க சும்மா கேக்குறீங்களே சார், இதுல என்ன நியாயம் இருக்கு? என்னப்பா அது, விவரம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நீங்க தான் சரியா புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். அதாவது கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற பொண்ணு சும்மாவ சேர்ல உட்கார வைக்க போறீங்க? வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வாசி தெளிக்க சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போமா சமையல் வேலைய பாருன்னு சொல்லுவீங்க, அதோட அவ வீட்டை பாக்கணும், புருஷனை பாக்கணும், குழந்தைய பாக்கணும், உங்களை பாக்கணும், வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை உபசரிக்கணும். அதுவும் ஒரு நாள் மட்டும் இல்ல, லைஃப் லாங். குடுக்கலாம் சார், பரவாயில்ல சார், ஒன்னும் அதிகமா இல்ல, வெறும் 10 லட்சம் தான், குடுக்கலாம், குடுங்க. யோ புரோக்கர் சார், என்னையா அது உலகத்திலேயே நம்ம நான் தான் இவன்ட்ட வரதட்சணை கேக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? இல்ல இல்ல இல்ல, இங்க வரவங்க எல்லாம் வரதட்சணை கேக்குறவங்க தான் சார். இந்த ஒரே வீடு தான் வரவங்க கிட்ட வரதட்சணை கேக்குற வீடு. இப்போ ரொம்ப தரக எங்க அட்ரஸ் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? பாரு மகாலட்சுமி சரஸ்வதி மாதிரி எவ்வளவு லட்சணமா இருக்கா இங்க பாரு. இதுங்களை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் மனுஷங்க மாதிரியே இல்ல, டைனாசர் காண்டா மிருகம் மாதிரி இருக்கிறவன கூட்டு வந்து மாப்பிள்ளை எங்க கிட்ட காட்டுறியா? உன்னை என்ன பண்ற பாரு. சரி உனக்கு பிடிக்கலனா விட்டுடப்பா. இதான் கடைசி தடவை, இன்னொரு தடவை இந்த மாதிரி மிருகங்களை கூட்டிட்டு வந்த உன்னை கொன்னுடுவேன். ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலையில எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சார் ப்ரோக்கர் பையலா வந்ததாம். கொஞ்சம் நில்லுங்க சார். சார் 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 கணபதி சார். டேய் 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 சங்கரா, ஏன்டா இப்படி பண்ண? இது வரைக்கும் 25 மாப்பிளைங்க வந்துட்டு போயிட்டாங்க, வர்றவங்க கிட்ட எல்லாம் அப்படி ஏறுக்கு மாறா பேசி அனுப்பி வச்சுட்டா உன் அக்கா கல்யாணம் எப்படி நடக்கும்? பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, இத புடிங்க. இதுங்கலாம் அக்காக்கு ஏத்த மாப்பிளைங்க இல்லப்பா, விடுங்க. அக்கா நிஜமா சொல்லு, பிராங்கா சொல்லு, அந்த டைனோசர் உன கட்டிக்க இஷ்டமா? இல்ல பாத்தீங்களா, அக்காக்கு இஷ்டம் இல்லங்கிறதுனால நான் செஞ்ச காரியம் தப்பு இல்ல. அந்த மிருகங்க வீட்டுல போய் வாழ்றதை விட அக்கா இந்த வீட்லயே நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும். அது சரிடா கன்னி பொண்ணு, எத்தனை நாளைக்குடா வீட்ல வச்சிருக்கிறது சொல்லு. மா இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணி சென்டிமெண்டா அக்காவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்கனா இந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். தெரிஞ்சுக்கங்க. சும்மா இருடா, ஏற்கனவே அவங்க டென்ஷன்ல இருக்காங்க, நீ வேற அவங்களை கஷ்டப்படுத்துற. ஏன் தலையெழுத்து எப்படி போகட்டும்? அக்கா அதையே தாங்க நானும் சொல்றேன், உன் தலையெழுத்து என்னன்னு என் கண்ணுக்கு தெரியுது, பாவம் வரவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இப்ப பாரு பிரம்மா என்ன எழுதிருக்காருன்னு நான் படிக்கிறேன். ஆஹா, பிரம்மாதமா இருக்குக்கா. எங்க அக்கா ரொம்ப நல்லவ, இவ ஃபியூச்சர் ரொம்ப அட்டகாசமா இருக்க போகுது. ஆஹா, மகாராஜா மகாராஜா தான் இவளுக்கு மாப்பிள்ளையா வர போறாருன்னு எழுதி இருக்கு. வெக்கத்தை பாரு.